சாலினி அவங்க அப்பா அம்மா கூட ஹோட்டல் கஞ்சிங்கற ஊர்ல இருந்தா. ஒரு நாள் சாலினியோட அப்பா ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து சொன்னாரு. எனக்கு நைனாப்பூர் ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நைனாப்பூர் கிராமத்துல ஒரு பேய் இருக்காம். அந்த பேய் எல்லாரோட கண்ணையும் பிடுங்கி எடுத்துட்டு போய்டுமா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. 6 மாசம் தானே இருக்க போறோம். அதுக்கு அப்புறம் திரும்ப இங்க வந்துருவோம் இல்ல? ஷாலினியோட குடும்பம் நைனாப்பூர் கிராமத்துல ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து தங்குறாங்க. ஷாலினியோட கல்யாணமும் முடிவாச்சு. அவ அடிக்கடி ராத்திரி நேரங்கள்ல தனக்கு வரப்போற கணவன் கூட போன்ல பேசிட்டு இருப்பா. ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரங்க ஷாலினி வீட்டுக்கு வந்தாங்க. நானே பாத்திருக்கேன், உங்க பொண்ணு ராத்திரி 2 மணி வரைக்கும் பால்கனில நின்னுகிட்டு போன்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கா. அவகிட்ட சொல்லுங்க, ராத்திரி 11 மணிக்கு அப்புறமா வீட்டுக்கு வெளியில வர வேண்டான்னு. ஏன் உங்களுக்கு விஷயம் தெரியாதா? இந்த கிராமத்துல கண்ண பிடுங்குற பேய் அலைஞ்சிட்டு இருக்கிற விஷயம் தெரியாதா? இங்க பாருங்க, நாங்க இந்த மாதிரி விஷயத்துல நம்பவே மாட்டோம். ஒரு நாள் ராத்திரி ஷாலினியோட அம்மாவும் அப்பாவும் தூங்கிட்டு இருக்கும் போது ஷாலினியோட கத்திர சத்தம் அவங்க ரெண்டு பேருக்கும் கேட்டுச்சு. அவங்க ரெண்டு பேரும் அலறி அடிச்சு ஷாலினியோட ரூமுக்கு ஓடினாங்க. அம்மா, என் கண்ணுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குதுமா. அந்த பேய் என் கண்ணை பிடுங்கிக்கிட்டு போயிடுச்சுமா. என்னம்மா இது, இப்படி ஆயிடுச்சே. ஷாலினிக்கு கண்ணு தெரியலங்கிற விஷயம் மாப்பிள்ள வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சதும் அந்த கல்யாணத்தை அவங்க நிறுத்திட்டாங்க. என்ன மன்னிச்சிடு ஷாலினி, எங்க வீட்ல இருக்கிறவங்க இந்த கல்யாணம் செஞ்சுக்க வேண்டாம்னு சொல்றாங்க. அப்பா, எனக்கு என் கண்ணு வேணும்பா. ஷாலினியோட அப்பாவும் அம்மாவும் பக்கத்து வீட்டுக்காரங்களை போய் பாக்குறாங்க. அண்ணே, நான் ஏற்கனவே இவங்க கிட்ட சொன்னேன், இங்க பாருங்க, அந்த பேய் யாரு, எங்க இருந்து வரா, எங்க போறா, அவ எதுக்கு எல்லாரோட கண்ணும் பிடுங்கிக்கிட்டு போறா, இதோட உண்மையான விஷயம் என்னன்னு யாருக்குமே தெரியாது. கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, அந்த பேய் வெறும் வேலைக்காரியாம், அதுக்கு பின்னாடி ஒரு மந்திரவாதி இருக்கானாம், அந்த மந்திரவாதி அந்த பேய அடிமையாக்கி வச்சிருக்கானாம். ஒருவேளை அந்த பேயை நம்ம பின்தொடர்ந்து போனா அந்த மந்திரவாதி எங்க இருக்கான்னு தெரிஞ்சிடும்ல. அதுக்கப்புறம் நாமளும் தெரிஞ்சுக்கலாம் அந்த பேய் கிட்ட இந்த மாதிரி காரியத்தை அவன் எதுக்காக செய்ய வைக்கிறான்னு. கிராமத்துல இருக்கிறவங்களும் இந்த மாதிரி செஞ்சு முயற்சி பண்ணாங்க. ஆனா போனவங்க திரும்பி வரவே இல்ல. என்ன வேணாலும் நடக்கட்டும், ஆனா எங்க பொண்ணோட பார்வைக்காக நாங்க எதை வேணாலும் செய்ய தயாரா இருக்கோம். ஒரு நாள் ராத்திரி ஷாலினியோட அம்மா தன்னோட உண்மையான கண்ணுக்கு மேல போலி கண்களை வச்சுக்கிட்டு கிராமத்து வீதியில நின்னுட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி 1 மணிக்கு அந்த பேய் வந்துச்சு. பலியாடு அதுவா தானா வந்து மாட்டிக்கிச்சு. அந்த பேய் ஷாலினி அம்மாவோட போலி கண்களை பிடுங்கி எடுத்துக்கிட்டு போச்சு. அதுக்கப்புறம் ஷாலினியோட அப்பா அம்மா அந்த பேய பின்தொடர்ந்து ஓடினாங்க. அந்த பேய் காட்டுக்குள்ள இருக்கிற உடஞ்சு போன வீட்டுக்குள்ள நுழைஞ்சது. ஷாலினியோட அப்பா அம்மா அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு மந்திரவாதி யாக வளர்த்துக்கிட்டு மந்திரம் படிச்சிட்டு இருந்தான். வந்துட்டியா என் அடிமை பேயே, இந்தாங்க வாங்கி கேளுங்க எஜமா. முண்டமே, இது உண்மையான கண் இல்ல, யாரோ உன்னை ஏமாத்தி இருக்காங்க. நான் இதுவரைக்கும் உங்க கிட்ட 100 பேரோட கண்களை எடுத்து வந்து கொடுத்துட்டேன், இப்போ அது என்ன விடுதலை பண்ணுங்க. இப்பவே இல்ல, நீ இன்னும் 50 பேருடைய கண்ணை கொண்டு வரணும், அப்பதான். ஷாலினியோட அப்பா அம்மா உடனே போலீஸ்க்கு போன் பண்ணாங்க. போலீஸ் வந்து அந்த மந்திரவாதிய பிடிச்சாங்க. இவங்களை எல்லாரையும் கொன்னுடுப்பேயே. முடியாது, இது நாள் வரைக்கும் நீ சொன்னதெல்லாம் கேட்டு நிறைய பேரை கொன்னு இருக்கேன், இதுக்கு அப்புறமும் நான் உன் பேச்ச கேட்க மாட்டேன். போலீஸ் அந்த மந்திரவாதி தலையில கண்ண வச்சு என்ன கேக்குறாருன்னா, இந்த மாதிரி ஏன் செஞ்ச? நான் இந்த கண்களை கண்ணு விக்கிறவங்களுக்கு வித்துடுவேன், ஒரு ஜோடி கண்ணுக்கு லட்சக்கணக்கில காசு வரும்.
நீ அந்த பேயை விட்டு கண்ணு புடுங்கனவங்களுக்கு மறுபடியும் அந்த பேயை கூப்பிட்டு கண்ணு வரா மாதிரி செய், இல்லனா உன்னை இங்கேயே கொன்னுடுவேன். வேணா வேணா, அப்படியெல்லாம் செய்யாதீங்க. அந்த மந்திரவாதி எல்லாரோட கண்களையும் திருப்பி கொடுத்து எல்லாருக்கும் சரி பண்றாரு. போலீஸ் அந்த மந்திரவாதிய கைது செஞ்சு கூட்டிட்டு போனாங்க. ஷாலினிக்கு மறுபடியும் பார்வை கிடைச்சது, அவளும் ரொம்ப சந்தோஷமா. தீபக் இன்னைக்கு தன்னோட மாமாவோட கிராமத்துக்கு போறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தான். கொஞ்ச நாள்ல அவனோட மாமா பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க இருந்தது. மாமாவோட கிராமம் ரொம்ப தூரத்துல இருக்கு. ட்ரெயின் ஒரு நாளைக்கு அப்புறம் ராத்திரி 1 மணிக்கு அந்த கிராமத்துக்கு போய் சேர்ந்துச்சு. தீபக் குதிரை வண்டியை பிடிச்சான், அப்புறம் கிராமத்து பக்கம் போனான். மொத்த கிராமமும் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. தீபக் அப்போதான் பார்த்தான், கிராமத்து ஜனங்களோட ஷூலையும் செப்பல்லையும் பருத்தி சுத்தப்பட்டிருந்தது. அவங்க நடக்கும்போது சுத்தமாக ஒரு சத்தம் கூட வரலை. அப்புறம் எல்லாரும் அவங்க வாயில் விரல் வச்சிருந்தாங்க. தீபக் குதிரை வண்டிக்காரங்கிட்ட ஏதோ சொல்ல வந்தான், ஆனால் குதிரை வண்டிக்காரன் வாயில் விரலை வச்சு தீபக்கை பேச விடாமல் தடுத்தாரு. கொஞ்ச நேரத்தில் குதிரை வண்டி தீபக்கோட மாமா வீட்டுக்கு போய் சேர்ந்ததும் அப்போ குதிரை வண்டிக்காரன் வாயால் பணத்தை கேட்கலை. அவன் ஒரு அட்டையில் எழுதினான், அதில் 20 ரூபான்னு போட்டிருந்துச்சு. குதிரை வண்டிக்காரன் காசை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து போயிட்டான். தீபக்கோட மாமாவும் வாயில் விரலை வச்சுக்கிட்டு வந்தார். அப்புறம் தீபக்கை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனார். மாமா, இது எந்த மாதிரி கிராமம்? இங்க யாரும் எதுவும் பேசவே மாட்டேங்கிறங்க. வாயில விரல், அப்புறம் ஷூ செருப்புல பருத்தி, இப்படி பண்றதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு நீ ரொம்ப டயர்டா வந்திருப்ப, போய் முதல்ல சாப்பிட்டு கண்ணு மூடி தூங்கு. நாளைக்கு காலையில நான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். மறுநாள் தீபக்கோட மாமா தீபக் கிட்ட சொன்னாரு, ராத்திரியில யாரும் இந்த கிராமத்துல பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்க ஒரு ஆத்மா நடமாடுது, அது சத்தம் போடுறவங்களோட காதை வெட்டி எடுத்துக்கிட்டு போயிடுது. பகல்ல என்ன வேணும்னாலும் பேசலாம், ஆனா ராத்திரியில எந்த விதமான சத்தமும் வரக்கூடாது. ஏதாவது சொல்லணும்னா சைகையில சொல்லு, உன்னோட குரல் வீட்டுக்கு வெளியில கேட்கவே கூடாது. அப்படி வந்துச்சுன்னா உன்னோட காதுக்கும் உயிருக்கும் ஆபத்து வந்துடும். ஒருவேளை அந்த பேய்க்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சுன்னா அது காதை வெட்டுறது மட்டும் இல்லாம உயிரையும் எடுத்துட்டு போயிடும். அவனோட மாமா சொன்னதை கேட்டு தீபக் அதிர்ந்து போனான். அப்ப மாமா, கல்யாணத்துல டிஜே எல்லாம் கிடையாதா? டிஜே நடத்தலாம், ஆனா பகல்ல மட்டும்தான். சூரியன் மறைஞ்ச உடனே டிஜேவை நிறுத்திடணும். ராத்திரி பயத்தால தீபக்கு கொஞ்சம் கூட தூக்கம் வரல. கிட்டத்தட்ட 2 மணி இருக்கும். அந்த சமயம் அவனுக்கு நாய் குலைக்கிற சத்தம் கேட்டுச்சு. தீபக் தண்ணி குடிக்கிற சாக்கில எழுந்து போனான். அப்புறம் கொஞ்சமா கதவை திறந்துட்டு அவன் வெளியில பாக்கிறதுக்கு முயற்சி பண்ணான். அந்த பேய் கிராமத்துல சுத்திக்கிட்டு இருந்துச்சு. ஒரு டாக் அதை பார்த்து கத்திக்கிட்டு இருந்துச்சு. அப்ப தீபக் பார்த்தான், அந்த டாகோட வாய பேய் பிடிச்சுக்கிச்சு. அப்புறம் அதை தூக்கிக்கிட்டு போயிடுச்சு. மறுநாள் காலையில எழுந்து தீபக் வெளியே வந்தபோது அங்க அவன் அதே டாகை பார்த்தான். டாகோட காது காணாம போயிருந்தது. கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி டிஜே வந்துச்சு. கிராமத்து ஜனங்க டிஜேவில் பகலில் ஆடினாங்க. ராத்திரி ஆனதும் டிஜேவை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் அதை தூக்கிட்டு போய் வீட்டு கொல்லப்புறத்தில் வச்சிட்டாங்க. மாமாவோட பொண்ணு ரேகா, அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம். தன்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி கூட அவள் பேசிக்கிட்டு இருந்தா. கல்யாணத்துக்கு அப்புறம் ஜாலி என்ஜாய்மெண்ட் எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்னை யாரும் டிஜேயில் ஆட விட மாட்டாங்க. நாமையே இன்னைக்கு டிஜேயில் ஆடக்கூடாது. ஆனால் ராத்திரி ஆயிடுச்சே, ஒருவேளை அந்த பேய் வந்துடுச்சுன்னா? கல்யாணத்துக்கு முன்னாடி இது என்னோட கடைசி ஆசை, நான் இதை நிறைவேற்றணும்னு ஆசைப்பட்றேன். இந்த சமயம் அப்பாவும் அம்மாவும் கூட வீட்டில் இல்லை. ரேகாவும் அவளோட ஃப்ரெண்டும் டிஜேவை ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் 2 பேரும் ஆட ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த பேய் அந்த இடத்துக்கு வந்துச்சு. உங்கள் 2 பேருக்கும் சாவில் எந்த பயமும் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்கள் 2 பேரோட காதை நான் கட் பண்ண போகிறேன். ரேகாவோட ஃப்ரெண்டு என்னமோ ஓடிட்டா, ஆனால் பேய் ரேகாவை பிடிச்சிடுச்சு. அப்புறம் அவளோட காதை வெட்டி அதை எடுத்துகிட்டு போயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தீபக்கோட மாமா மாமி வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க ரேகா அழுத பார்த்ததுக்கப்புறம் அவங்க எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஹீமா, உனக்கு என்ன பைத்தியமா? எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தோம், எதுக்காக நீங்க டிஜேவை போட்டீங்க? இப்போ
காது இல்லாத ஒரு பொண்ண ஒரு பையன் கல்யாணம் பண்ணிப்பானா மாட்டானானு கூட தெரியல. அப்ப அந்த பேய்க்கு என்னோட காதை எடுத்துட்டு போறதுக்கு என்ன உரிமை இருக்கு? கிராமத்து ஜனங்க சத்தம் போட்டா அது எதுக்காக அவங்கள எல்லாரையும் தண்டிக்குது? என்னோட காது எனக்கு வேணும்பா. மாமா இவ சொல்றது சரிதான், நாம எப்படியாவது அந்த பேய அழிக்கணும். மாமா தீபக் கிராமத்துல இருக்கிற பெரியவங்க கிட்ட பேசினான். அப்ப அவங்க சொன்னாங்க, அதாவது மலைய தாண்டி ஒரு தாந்திரிகர் இருக்காரு, அவர் அந்த பேயை அழிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லுவார்னு சொன்னாங்க. தீபக்கும் தீபக்கோட மாமாவும் மலையை தாண்டி இருக்கிற அந்த தாந்திரிகரை பார்க்க போனாங்க. உங்க கிராமத்துக்கு அடிக்கடி வர அந்த பேய் ரொம்ப பழைய ஆத்மா. பல காலங்களுக்கு முன்னாடி இந்த கிராமத்துல ஒரு பொண்ணு பிறந்தா. அவளுக்கு ஒரு வித்தியாசமான வியாதி இருந்துச்சு. அவளுக்கு ஏதாவது ஒரு சத்தம் கேட்டா போதும், அவ தலையில வலி ஏற்படும். ஒரு தடவை அந்த பொண்ணோட பக்கத்து வீட்டுல ஒரு கல்யாணம் நடந்துச்சு. ரொம்ப சத்தமா நிறைய வாத்தியங்கள் எல்லாம் வாசிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த பொண்ணோட தலை சத்தத்தால வெடிக்கிறதுக்கு இருந்துச்சு. அந்த பொண்ணு கல்யாண வீட்டுல போய் கெஞ்சி கேட்டுக்கிட்டா, அதாவது ரொம்ப சத்தம் போடாதீங்கன்னு சொன்னான். ஆனா அவ சொன்னதை யாரு கேட்டாங்க? அதுக்கப்புறம் அந்த பொண்ணால வலி தாங்க முடியாம அதனால அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா. அந்த பொண்ணோட ஆத்மா தான் உங்க கிராமத்துல அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் சத்தம் போடுறவங்களோட காதுகளை வெட்டி அவங்களுக்கு தண்டனையை கொடுக்குது. ஒருவேளை அந்த ஆத்மாவை நீங்க அழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க கிராமத்துல விதவிதமான வாத்தியங்கள் எல்லாத்தையும் வாசிச்சு சத்தத்தை அதிகமாக்கணும். தீபக்கோட மாமா கிராமத்துக்கு போய் அந்த ஊர் தலைவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. ஒரு ராத்திரி அந்த பேய அழிக்கிறதுக்கு முடிவு பண்ணி ஒரு ஏற்பாட்டை நடத்தினாங்க. பெரிய பெரிய மிருதங்கம் வாங்கி ஒவ்வொருத்தரோட வீட்டு வாசல்லையும் வச்சுட்டாங்க. ராத்திரி அந்த கிராமத்துக்கு பேய் வந்ததும் அந்த வீட்டு ஜனங்க எல்லாம் மிருதங்கம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாலாபுறமும் வர சத்தத்தை கேட்டு அந்த பேய் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சது. அப்புறம் பைத்திய மாதிரி ஆயிடுச்சு. கிராமத்து ஜனங்க அதை வாசிக்கிறதே கவனமாக இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பேயோட உடம்புலேருந்து நெருப்பு தணல் எரிய ஆரம்பிச்சது. அப்புறம் அது எரிஞ்சு சாம்பலாக ஆயிடுச்சு. அந்த பேய் அழிஞ்சதுமே யார் யாருக்கெல்லாம் காது கட் பண்ணிச்சோ அவங்களோட காது அவங்களுக்கு திரும்பி வந்துடுச்சு.